தங்க மாமா தங்க மாமா அக்காளுக்கு ஏத்த மாமா நல்ல நல்ல நேரம் பார்த்து நான் குறிச்சு வந்த மாமா ஊருக்குள்ள புதுசா நான் வந்த மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு நான் வந்த அவள தேடுறது. சரி சரி,
மகுடம் பத்திரிக்கையில் டிசைனர் போஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. உன்னை பத்தி நல்லா சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வேலை கிடைச்சது. போய் பாக்குறியா? ஒரு சிகரெட் இருக்குமா? பீடி? இதுக்கு கூட வழி இல்லையா? மகாதேவன் மணி வரும் முன்னே வாடகை வரும் பின்னே. என்னதான் வேக வேகமா ஆத்தினாலும் ஒரு வயலிட்டு இருந்து வெளியே வர மாட்டேங்குது. என்னது காசு? வணக்கம். என்னடா வணக்கம்? வணக்கத்துல பத்தாம் தேதி மேல வச்சுக்க. போய் வாடகை போட தேடி வையே. போட போ, பிச்சு போடுவா பிச்சு. ஒன்னாம் தேதி ஆனா போதுமே, ஆட்டிக்கு வந்துருவா மணிய. கோயிந்தா கோயிந்தா. எங்கடா வாடகை? அடுத்த மாசம் சேர்த்து தரங்க. ஏன் போன மாசம் இதையெல்லாம் சொன்ன? இந்த மாசம் இதையே சொல்றேன். ஏண்டா? போன மாசம் என் சின்ன குழந்தைய வயசுக்கு வந்துட்டா, இந்த மாசம் உன் பெரிய குழந்தைய வயசுக்கு வந்தாலும்? ஆமாங்க, அதே மாதிரி சொல்ல சொல்றீங்க. இதப்பா, இந்த மவுண்ட் ரோடு மகாதேவன் கிட்ட ஏமாத்துறது பித்தளாட்டை வரைய வச்சு கூடாது. சிக்னல் ஏத்தி வச்சிருக்கா நானு. இது என்னது? இனிமே இந்த வாடகை விஷயத்துல சார்ஜாப்பு வேலை வச்சுக்கிட்ட பிச்சு போடுவேன் பிச்சு. எவன் இன்னொருத்தன் பாக்கி? ரெண்டு பேர் எங்க ஜாலியா புறப்பட்டீங்க சினிமாக்கு. வாடகை என்னாச்சு? சமைக்கணும்னா சமைக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா சினிமாவுக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் உங்க வீட்டுல உட்கார சமைச்சிட்டு இருக்க முடியுமா? வீட்டை வாடகைக்கு தான் விட முடியுமே தவிர சமைக்க முடியாது. ஆமா, என்ன சினிமா? வாடகை வீடு. வாடகை வீடு சினிமா மட்டும் பார்க்க தெரியுது. வாடகை ஒழுங்கா கொடுக்க முடியலையா? எவ்வளவு இருக்காரு? இப்ப ஜாலியா சினிமாவுக்கு போங்க. இனி எங்கன்னா போனது? அத்தனை தான் புடுங்கியாச்சு. நீங்க போங்க போங்க, ஜாக்கிரத. அங்க ஒரு பல்ல ஒண்ணு வரேன், அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருங்க. நல்ல மனுஷன் கொலுசு வீடு. உள்ளதான் இருப்பா, திறந்திருக்கும், பாத்துருவோம். மத்தவங்க தப்பா நினைக்க கூடாது இல்ல, அதுக்குத்தான் ரொம்ப குறும்பே. உள்ளவா வாங்க மிஸ்டர் மகாதேவன். வணக்கம். எல்லா வீட்லயும் வாடகை வசூல் பண்ணிட்டீங்களா? ஒரு வீடு பாக்கி விடாம வசூல் பண்ணிட்டீங்களா? ஆமா, எங்களுக்கு எப்போ வழக்கமா தருவீங்களே 200 ரூபாய், அதை எப்ப தர போறீங்க? எந்த ரூபா? ஏண்டா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற பாக்குறதுக்கு நெத்தில வேற மஞ்சள் பச்சை சோப்புன்னு மவுண்ட் ரோடு சிக்னலையே வச்சிருக்கிற, கேட்டா மகாதேவன் சொல்ற. உன்னோட மகாதேவன் காலனிக்கு தினமும் ராத்திரி 10 மணிக்கு மேல வந்து 10 நம்பர் வீட்டு கதவை தட்டி உள்ள நுழைஞ்சு கெட்ட வார்த்தை பண்றியடா. அத ஒவ்வொரு வீடா போய் சொல்லட்டுமா? சொல்லலாமே. சார் நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? இது வேற ஒண்ணும் இல்ல சார், இங்க பர்சனல் மேட்டர் பேசுறோம். இல்லடா, இது என்னுடைய பர்சனல் மேட்டர். இந்த வாய் அழிஞ்சு போகடா, எப்படியாவது அழிஞ்சு போக. 200 ரூபாயா? உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணுமா? வேண்டாம், நீயே வச்சுக்கோ. டேய், என் அடி வயிற்றுலேருந்து உனக்கு கிளம்பி வருது, சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க சார். சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் விளங்கவே மாட்டீங்க. வெரி குட் அரவிந்த், ரொம்ப பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கீங்க. டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். வருஷா வருஷம் எங்க பத்திரிகையில
ஒரு புது எழுத்தாளரை அறிமுகம் பண்றது வழக்கம். இந்த வருஷம் ஒரு பெண் எழுத்தாளரை அறிமுகம் பண்ணலாம்னு இருக்கிறோம். அந்த கதைக்கு நீங்க தான் டிசைன் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கதை என்னன்னா, வறுமையில இருக்கிற ரெண்டு பேரு ஒருத்தர ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. காதலனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சு ஃபாரின் போயிடுறான். காதலி காதலனுக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் காதலன் ஃபாரின்ல இருந்து திரும்பி வரான். ஃபாரின் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணம் அந்தஸ்து இதெல்லாம் வந்த உடனே ஆண்களோட மனசு எப்படி எல்லாம் மாறி போகுதுங்கிறதையும் பெண்களோட வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிக்குதுங்கிறதா கதை. இதுக்கு தான் நீங்க டிசைன் பண்றீங்க. நோ சார், நீங்க சொல்ற தப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க? தூய்மையான காதலி எந்த ஒரு ஆம்பளை புறக்கணிக்க மாட்டான். இந்த ரைட்டர் ஒரு பொண்ணா இருக்கிறதால தான் பெண்களுக்கு வக்காலத்து வாங்கி எழுதிருக்கான். சோ இது தப்பான மெசேஜ். நான் இந்த கதைக்கு வரமாட்டேன். பட் நான் ஒண்ணு சொல்றேன், தரமா இருக்கிற உங்க பத்திரிக்கையில இந்த மாதிரி கதையெல்லாம் போட்டு உங்க பத்திரிக்கையோட மதிப்பை கெடுக்காதீங்க. இது என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட். குட் பை. பாண்டி பஜார்ல பார்த்தேன், கம்பளியமா ஓண்ட அழுது, மாமா ஒரு 400 ரூபாய் கொடுங்க மாமான்னு கெஞ்சினா உன் தம்பி ஆச்சேன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். இத பாரியா, உன் குடும்பம் என் குடும்பம்னு பார்த்தா நம்ம குடும்பம் பழைக்கிறது எப்படி? உமா ரெண்டு பேர் இருந்தா போதும். சீ வேண்டாம், நீ ஒருத்தியே போதும், புகுந்த வீடு விளங்கிடும். சும்மா வள வளன்னு பேசாத. இத பார், இனிமே வாடகை பணத்தை எல்லாம் ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வந்தா தான் இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடும் படுக்க. தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், சூடு சூடு முத்தனா வெள்ள வெள்ள முத்தனா வெட்ட, ஒத்த தலைவலி ரெட்ட தலைவலி, நாள்பட்ட தும்மல் நாள்படாத விக்கல், மற்றும் சூடு உஷ்ணம் சம்பந்தமாக பெருவாரியாக பரவிருக்கும் வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான இல்லீங்க. எனக்கு வேலை இல்ல, ஒரு வேலை கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விளம்பரம் படிக்காமேனு கேட்டேன். கொடுத்தா கொடுங்க, குடுக்காட்டி போங்க. யோ, பேப்பரை காசு கொடுத்து வாங்கி படிக்க கத்துக்குங்க. பக்கத்து வீட்டுலதான் ஓசியில பேப்பர் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்ப பார்பர் ஷாப்ல போய் படிக்கலாங்கிறியா? அது பார்பர் ஷாப் இல்லடா, பார்பர் ஷாப். உனக்கும் பார்பர் ஷாப்புக்கு தான் சம்பந்தமே இல்லையடா. என்னடா தட்டு முட்டு சாமான ஒரு தட்டு கிட்ட வரா, கிட்ட போய் கிண்டி பாத்துருவோமா? உங்களை இல்லண்ணே, நீங்க உள்ள போங்க. சாமான் கொண்டு வந்திருக்கேன். சாமான் வீட்டுக்கு பூசா குடி வராங்களே, அவங்க சாமான். யார் வராங்க? வயசான பெரியவரும் ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு. அழகான பொண்ணா? எதுக்கு அடிச்சா? பின்ன என்னடா, முதல்ல வயசானவர் அப்புறம் அழகான பொண்ணு சொல்றேன். என் முதல்ல அழகான பொண்ணு இந்த நாய் சொல்லக்கூடாதா? ஏன் அப்புறம் கேவலமா போயிட்டு பதி? நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, உன்னோட டென்ஷனை நான் குறைக்க போறேன். இந்த அசிங்கமான காம்பவுண்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு வரப்போகுது. இப்போ இந்த ரேஞ்சில இருந்தோம், இது நமக்கு தான் கேவலம். சோ நாம ரெண்டு பேரும் உடனே சூப்பர் ஹீரோவா மாறணும். கமான் கமான். நாம ரெண்டு பேரும் ஒரே பொண்ண பார்க்க போறோம். அவ எனக்கு செட் ஆயிட்டா உனக்கு அன்புள்ள தங்கச்சி, அவ எனக்கு செட் ஆயிட்டா உனக்கு தங்கமான தங்கச்சி. ஒத்துக்கிறேன். சூப்பர் பிகர். உனக்கு கிடைக்க மாட்டா, பார்க்கலாம்.
வணக்கங்க. வணக்கம். நீங்க இந்த காலனிக்கு குடி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் இந்த காலனிலேயே ஒரு முக்கியமான புள்ளிங்க. புளிகிட்டா உங்களை இந்தியாவில பார்த்த மாதிரி இருக்கே. இவன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பிச்சை எடுப்பான் அப்படின்னு பரவலா தப்பா பேசிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க, இவன் வேலை இல்லாம இருக்கான், கூடிய சீக்கிரம் முன்னுக்கு வந்தாலும் வந்துருவான். ஆமா, என்ன கையில பூவோட வந்திருக்கீங்க? இது பூ இல்லைங்க, கடிகாரம். ஓ, கடிகாரம். ஆஹா, நீங்க வந்த நேரம் நம்ம காலனிக்கே ரொம்ப நல்ல டைம். நான் கூட இவன் நினைவா இங்க ஒரு மணிக்கூண்டு எழுப்பலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே மணியோட வந்துட்டீங்க. இது எல்லாருக்குமே நல்லது. இது உங்களுக்கு இல்லைங்க, எங்க வீட்டுக்கு. பதி, அங்க யார் வந்து பாத்தியா? நீங்க எங்கடா இப்படி ரெண்டு பேரும்? அது அதான் நானும் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். நீங்க எப்ப பட்டணத்துக்கு வந்தீங்க? வாங்க, வணக்கம். அப்பா, இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இவன் ரெண்டு பேரும் என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுங்க அம்மா. அதனாலதான் வேலை கிடைக்காம நாயா அலையிறோம். இன்னும் உன் குடும்பத்தான போகல பத்தியா? அம்மா, இவன் ரகு, அவன் பேரு பதி, இது என் பொண்ணு சுமதி. ரகுபதிங்கிறது ஒரு பேரு, அது எப்படி ரெண்டு பேர் பிரிச்சு வச்சிருக்காங்க? அதாவது சுமதி, நீங்க ரெண்டு பேர் பேருமே ரகுபதி தான். நான் எப்பவும் ஸ்கூல்ல நூத்துக்கு நூறு வாங்குறவன், இவன் பூஜ்யம் தான். இதெல்லாம் ரெண்டு பேர் பேப்பர் மாறி போயிடுது, ஒரே கன்ஃபியூஷன். அதனால இவன் ரகுனும் நான் பதினும் பிரிச்சு வச்சுக்கிட்டோம். டேய் பசங்களா, உங்களை நான் இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி வெளியே தெரு போவேன். போங்கட்ட. இல்ல, எங்க சுமதி தனியா இருப்பாளேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? அதான் நாங்க இருக்குமே, நான் பாத்துக்கிறேன். சுமதி, இவன் உனக்கு அண்ணன் மாதிரி, அவன் சின்ன மாதிரி. என்னப்பா இது? ஏய், என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது சும்மா பசிமயக்கம். ஆனா இவனுங்க விட்டு தள்ளுங்க சார், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வெட்டி பசங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஆள் இருக்கு. யாரு? கூப்பிடுறேன். கொலுசு கொலுசு கொலுசு. என்ன பாக்குற? நான் தக்காளிய பார்த்தேன். அதான பார்த்தேன் தம்பி. இது சார், இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு உள்ள முதல் பொண்ணு இவதான், அடுத்தது உங்க பொண்ணு. அப்ப உங்க பொண்டாட்டி அது காம்பவுண்டு வெளிய? இப்ப காம்பவுண்டுக்குள்ள உங்க பத்தி தான் பேச்சு. நீ வாய மூடு. பெண்களை குத்து விளக்கு கொப்பிடுவாங்க, அதை இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையினே எனக்கு தெரிஞ்சுச்சு. அது சரி, என்னையே கூப்பிட்டீங்க. நம்ம வீட்டுக்கு பூசா குடி வர போற வாத்தியாரு, அவர் பொண்ணு. வணக்கங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன். கோலசேன்னு கூப்பிட்டா ஓடி வருவேன். மசாலா அரைக்கணும் வார. இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ஒன்னு ஒன்னா காட்டுறேன். வாங்க, இந்த பெட்டியை கொண்டு போய் உள்ள போய். நான் உள்ள வைக்கிறேன். வாங்கப்பா போலாம். மவுண்ட் ரோட் மகாதேவனின் மகத்தான சட்டங்கள், இதை படிங்க. இந்த கேவலமான சட்டங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இவனுக்கு கலக்கிறது பிச்சைக்கார பசங்க. எடு அறிவாளே, இதை நீங்க ஃபாலோ பண்ணியே தீரணும். தம்பி அரவிந்த், நெல் கவனி பா. இவன் தான் தம்பி அரவிந்த், நல்ல ஓவியன். இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவன் தான் தங்கமான பையன். அப்பா, உள்ள பால் காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன், வாங்கப்பா. இதுதான் அவர் பொண்ணு சுமதி. வணக்கங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். ஜாலியா போறத போயிட்டு. ஆமா, குட் மார்னிங். என்ன என்ன பாக்குறீங்க? என்னடா அது, ஒவ்வொரு டேபிளையும் ஒவ்வொருத்தரும் குட் மார்னிங் சொல்லுமோ சொல்லாம மொத்தமா இங்கேயும் சொல்றான்னு பாக்குறீங்களா? காலம் பொண்ணானது, எனக்கு வளவளன்னு பேசுறதோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதோ கொஞ்சம் கூட பிடிக்காது. உள்ள வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங், அதுல எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது. அதனாலதான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே குட் மார்னிங். வந்துட்டானே பூனை மாதிரி.
எல்லாரையும் விட 10 நிமிஷம் முன்னாடி ஆபீஸ்க்கு வர வேண்டியவன் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. மணியை பார். என்ன நீ மனித மணியை பாக்குற? வாழ்க்கையில கலக்கிற மணியை பார். மணி 10:10. உனக்கு என்ன பத்தி தெரியல. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆபீஸரா இருந்தாலும் அட்டெண்டரா இருந்தாலும் தப்பு தப்பு தான். நெற்றி கண்ணையே திறப்பினும் தப்பு தப்பு தான்டா. இன்னொரு தடவை லேட்டா வந்த டிஸ்மிஸ். அப்புறம் மணி 10 தான் ஆகுது. மேனேஜரே சரியான சொல்லு. இந்த ஆபீஸ்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அப்படிதான். நீ மட்டும் என்ன ஒழுங்கா வாங்க. சுமதி புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க போயிருக்கீங்களே புது வீடு. அதுக்கிட்ட என் ஃப்ரெண்டு வந்தேன், கஜபதி பாண்டியன் பேரு. அவனும் நானும் சேர்ந்து பண்ண நமக்கெல்லாம் இருக்கு. யாரும் இல்ல சார். இல்லையா? கஜபதி பாண்டிய எங்க போனா? நீங்க டென்ஷனா இருக்கீங்க. பல்லவம் பஸ்ல பயணம் பண்றீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏசி ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒர்க் பார்க்கலாமே. என்ன கூச்சமா இருக்கா? நான் என்ன அண்ணா எங்கிட்ட என்ன வைக்கும் சார்? மேட்டர் சொல்லுங்க சார். வெளியில யாரும் தப்பா நினைச்சு பாக்கட்ட. எவன் எவன் தப்பா எடுத்துப்பான்? என்கிட்ட சொல்லுங்க. அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் சார். அர்ஜென்ட்டா ஏதோ லெட்டர் டைப் பண்ணனும் சொன்னீங்களே, சொல்லுங்க சார் ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சுமு. வந்துடா. இனிமே நான் அவனை துமத்தி கூட போறது இல்ல. சுமுதா உங்க பழைய வீடு அந்த பரவாயில்ல, உங்க புது வீடு எனக்கு கொஞ்சம் தூரமா இருந்தாலும் நானே டெய்லி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏசி காரு குழுகுழுன்னு வந்துடலாம். உங்களுக்கு இந்த பல்லவ பஸ் எங்கடா? அவங்க அவங்க அப்பதான் போயிட்டாங்கய்யா. எதுக்கு அடிச்சீங்க? ஏண்டா லேட்டா வந்த? அழகான ஓய்வு எடுத்துட்டீங்க போங்க. மச்சே பாட்டு குரல் கொடுக்குது, விளையாட்டு வரலாமா? சோகாகுதியா இது? குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு யார் சத்துணவு கொடுப்பாங்க? நான் பீர் குத்துட்டா? Thank you.
கலைஞர்களே, இந்த மவுண்ட் டூர் மகாதேவன் சொன்னா எல்லாரும் டிக்கெட் வாங்கி போடுவானுங்க. வாங்கல பிச்சு போடுவான் பிச்சு. டாய் இவங்க நாடகம் போட போறாங்க, 50 ரூபாய் டிக்கெட் ரெண்டு வாங்கிக்க. யோ வேலையில போயா, இந்த ஒரு பிச்சைக்கார பையனை வச்சு இந்த காம்பவுண்ட் இட போட்டாதீங்க. நீங்க அந்த பக்கம் போய் வசூல் பண்ணுங்க, நாங்க இந்த பக்கம் போய் வசூல் பண்றோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மகாதேவன் சார். இவங்க கிட்ட போய் டிக்கெட் விற்க போறீங்களா? வெட்டு வெட்டு பசங்க, இந்த காம்பவுண்ட்ல பெரிய பார்ட்டி எல்லாம் இருக்காங்க. யாரு கொஞ்சம் இருங்க, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஒரு டிராமா ஒண்ணு போடுறோம். என்ன டிராமான்னு கேட்க மாட்டியா? என்ன டிராமா? காதல் வாழ்கன்னு. எங்கெல்லாம் போடுறீங்க? இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அங்கெல்லாம் கோபால் பால் படி வைக்கிறீங்களா? இல்ல சார், நாடகம் போட்டுருக்கோம். அங்கெல்லாம் போடுறீங்க? ஆமா சார். டிக்கெட் எல்லாம் எப்படி? 20 ரூபாய்க்கு இருக்கு சார். அதுக்கு மேல டிக்கெட்? 50 ரூபாய்க்கு இருக்கு சார். அதுக்கு மேல 100 ரூபாய்க்கு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கா? இருக்கா? இருக்கு சார். முதல் ரவுல 10 500 ரூபா டிக்கெட் இருக்கு. ஹலோ, ரெண்டு போட சொல்லு சார். நீங்க தெய்வம் சார், இப்படிப்பட்ட பணக்காரங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்களே. இந்தாங்க சார். இருக்கா? இருக்கு சார். 500 ரூபாயா? ஆமா சார். 2000 ரூபாயா? ஆமா. ஓகே சார். பணம் அவரு கொடுப்பார். நான் கொடுக்கணும்? முடியாது 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 முடியாது. இந்த காலில் நடந்த ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஏதோ ஒரு டிராமா வச்சிருக்கேன்னு சொன்னியே, அந்த நாடகத்தோட தலைப்பு என்ன? கொலுசு சட்டம். நான் கொடுத்துறேன். மேடம், அடுத்த வாரம் எங்க சபால நாடகம் ஒண்ணு போறோம், டிக்கெட் ஒண்ணு வாங்கிக்கோங்க. என்ன நாடகங்க? காதல் வாழ்க. நான்சென்ஸ். நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு காதல் இதில் டைத்த வேஸ்ட் பண்ணுவீங்களா சார்? காதல் ஒரு நல்ல விஷயம் தானே சார். நீ காதல் இல்ல சார். நீ காதல் இல்ல. அப்புறம் என்ன நீங்களா முடிவு பண்றீங்க? அரசியல் வாதிங்க வாழ்க்கன் கோஷம் போடுற மாதிரி காதலுக்குன்னு ஒரு கோஷ்டி கிளம்பிட்டீங்க, போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. போங்க. காலங்காலத்துல காதல் இதில் வணக்கம் உயிர் நண்பா. என்னடா அது காலங்காலத்துல பெட்டி தூக்கிட்டாலீங்க? அரசாங்கத்தில் இருந்து வேலை இல்லா பட்டாதாரிகளுக்கு தலா 75000 ரூபாய் தருகின்றார்கள். 75 ரூபாய் தராங்கடா. ஆமாப்பா, அதான் வாங்கலான்ட்டு ஐடியா. அதுக்காக ஏன் பெட்டி தூக்கிட்டு வரீங்க? ஓன் பெட்டியை திறந்து ஓன் சர்டிபிகேட் எடுத்து தானே நாங்க அப்ளை பண்ண போறோம். நாங்க தான் இன்னும் பாஸ் பண்ணலையா? போங்க போங்க, கண்டிப்பா தருவாங்க. என்ன நல்ல மனசுடா, உடல் மண்ணுக்கு உயிர் அரவிந்துக்கு. டேய் பதி, பழைய பெட்டி பாத்து திறக்கணும், எலி கிளி தவிச்சுனா பிடிச்சு கடிச்சு வைக்கிறாத, அப்புறம் அதுக்கு பிளேக் வந்துடும். ஏண்டா, அவன் தான் டிகிரி இல்லையே, வெறும் டிப்ளமோ தானே. டிப்ளமோ கூட அரசாங்கத்துல காசு கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரியாதா? சும்மா போய் கடையில கேட்டா குவாட்டர் தருவானா? காசு வேணும்ல, அதான் உள்ள காசு தான் வச்சுக்கானான்னு பாக்குறேன். நீயும் பாரு. குவாட்டர் தேடு. இது என்னடா வாய்ப்பாடு? நாகரிக முடியாத நாய். இது டைரிடா, இதுக்குள்ள ஏதாவது ரூபா வச்சிருக்கானா? இதுக்குள்ள என்ன வரைஞ்சுக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஆஹா, என்ன ஒரு காதல் தத்துவம்! ஷேக்ஸ்பியர் சொல்லாதது, கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்லாதது, அவர் சன்னு அம்பியாபதி சொல்லாதது, ஏன் நம்ம கவியரசு கண்ணதாசன் சொல்லாதது, இவன் சொல்லிட்டானே. இவங்கெல்லாம் யாரா? இவங்கெல்லாம் யாருன்னு என்கிட்டயா கேக்குற? இவங்கெல்லாம் செத்து போனவங்க, அதுக்கு மேல எனக்கு தெரியாதுப்பா. ஆஹா, கா காத்திருப்பது, தவிப்பது, இல் இல்லாமலேயே போவது. கொன்னுட்டானே. இந்த அர்த்தம் இல்லாத கவிதையை போய் ஒரு கம்பர், ஷேக்ஸ்பியர், கண்ணதாசனோட போய் கம்பேர் பண்றீங்க? இப்படி எழுதுறது தங்கச்சி, சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாதுமா? அவனுக்கு ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு வெகுளி, டைரி அவனோடது, அவன் தான் எழுதியிருப்பான். ஹலோ ஜூட்ரா, அடுத்தவங்க டைரி படிக்கிறது நாகரிகம் இல்ல, அதை படிச்சு இன்னொருத்தர் விமர்சனம் பண்றது அநாகரிகம். கொடுங்க. அநாகரிகம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா தவறான விஷயங்கள் எங்க இருந்தாலும் திருத்துறத தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். படிச்ச படம் தப்பா இருந்தா திருத்திக்கலாம். இது அனுபவத்துல படிச்ச பாடம், ஒன்னால் திருத்த முடியாது. மொட்டை மாடிக்கு வந்தியா, துணியை காயப்போட்டி, அதோட நிறுத்திக்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். Yeah.
ராத்திரி 10 மணிக்கு மேல நான் வருவேன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னடி தூக்கம்? அதான் கதவு திறந்து வச்சிருக்கல, வர வேண்டியதானே? நீ பாட்டுக்கு திறந்து வச்சிட்டு கண்டவன எல்லாம் உள்ள பூந்துட்டானா? யோ, உன்னை தவிர எவனுக்கு ஏன் என் வீட்டுல வர தைரியம்? குறும்பு இத்தனை நாளா நீ ஸ்வீட் எனக்கு மட்டும்தான் தெரியும், இன்னைக்கு இந்த காம்பவுண்ட் ஈக்கி கூட தெரிஞ்சிருக்குது. யோ, அது உடியா, உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதிர் வீட்டுல ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, அதான் குரங்கு மாதிரி. அவனுங்க நான் வெளியே போனா ஒரு மாதிரி முடிச்சு முடிச்சு பாக்குறானுங்க. அதனால அவனுங்க ரெண்டு பேரும் நீ காலி பண்ணிடு. அவனு கிடைச்சவனுங்க கைவாளி பசங்க, கண்டுக்காத. உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன? உறவு ஒண்ணுதான். தட்டான் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னடா இந்த நேரத்துல சொல்லேண்டா, நாங்க டீ சாப்பிட போனோம். மணி 12 இப்பட்டியா? ஏன் உள்ள என்னென்னமோ நடக்குது, டீ குடிக்க கூடாதா? டீ சாப்பிட காசு வேணும். காசு தானே வேணும். ஒரு நிமிஷங்க, போய் ஆளுக்கு 1 ரூபாய்க்கு ஆளுக்கு டீயை குடிச்சுட்டு போச்சாருங்க. கொஞ்சம் இருக்க, எவ்வளவு கொடுத்துருக்காரு? 2 ரூபாய். மீதி 198 ரூபாய் கேளண்டா. எதுக்கு டீ குடிக்க? டீ குடிக்கிறதுக்கு 200 ரூபாய். நாங்க 5-ஸ்டார் ஹோட்டல்ல போய் டீ குடிக்க போறோம். 5-ஸ்டார் ஹோட்டல்லையா? அங்கேயா டீ குடிக்க போறீங்க? 20, 20, 40, மீதி 160 எதுக்கு? நாங்க டாக்ஸில போவோம். டாக்ஸி டூரிஸ்ட் வண்டி பிடிச்சு டாக்ஸில போவோம். மவுண்ட் ரோடு வழியா போக போறோமா? மவுண்ட் ரோட்ல செவப்பு மஞ்சள் பச்சைன்னு சிக்னல் எல்லாம் போட்டிருப்பாங்களா? அங்கங்க டாக்ஸி நின்னு நின்னு போகுமா? மீட்டர் ஓடுமா? எகிரிடும். அது உள்ள போய் டீ குடிப்போம். அங்க நாங்க 5-ஸ்டார் ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு அவனுக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம். டிப்ஸ் குடுத்துட்டு வெளியே வந்தோம்னா அங்க பெரிய தாம்பாள தட்டு வச்சு பான் பீடா விற்பான். அதுல 420 ஜர்தா பீடா வாங்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் அதே டாக்ஸில வாந்தி எடுக்கலாம்னு இருக்கோம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு டாக்ஸி பிடிச்சி நேரம் இங்க வருவோம். இங்க வந்து அவனுக்கு 20 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம். குடுத்தது போக மீதி காசு இருந்தா வச்சுப்போம், இல்லாட்டி இந்த 2 ரூபாய் காயின் குடுத்தீங்கல்ல இதுல அந்த முக்கு கடையில டீ குடிச்சிட்டு இங்க வந்து குப்பர் அடிச்சு தூங்கிடுவோம். ஏண்டா எங்கிட்டயே பூ சுத்துறீங்களா? குடுக்க முடியாது முடியாது. சுவாமிகளே, தங்களுக்கு பிடித்தமான கானம் ஒன்று இருக்கின்றதே, அதை எனக்காக ஒரு முறை பாடுங்கள் சுவாமி. அந்த பாட்டா? கொலுசே கொலுசே போடு எச பாடும் கொலுசே, உள்ள கஜ்ஜ முஜ்ஜ கஜ்ஜ முஜ்ஜா, நீ பல்லத்து அது புதுசு கால குதுசு. காசு கொடுத்தா ஓடி போயிருக்கு. இந்த 200 ரூபாய். எவ்வளவு இருக்கு? 200 ரூபாய். இன்னைக்கு உனக்கு தேவசம், எங்களை எல்லாம் விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சு, நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு நீ அங்க இருந்தபடியே ஆசீர்வாதம் பண்ணுமா. இன்னைக்கு அம்மாவுக்கு தேவசம், சாப்பாடெல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு, அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயா. இருந்து சாப்பிட்டு போங்கப்பா, அதுக்குத்தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். அடடா, காலையிலேயே சொல்லிருக்க கூடாதா? நாங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு. அப்படியா, சரி போயிட்டு வாங்க. போய் சொல்றான், நேற்று காலையில சாப்பிட்டத சொல்றான் சார். உங்களை தெரியாதாப்பா எனக்கு. அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடு, நான் போய் நம்ம ஆறுமுகத்தை கூப்பிட்டு வரேன். சரிப்பா. எதுக்கு ஆறுமுகம் ஏழுமுகம் எல்லாம்? இந்த ஒரு முகத்துக்கும் இந்த கரிமுகத்துக்கும் போட்டா போதாதா? அட வட, எதுக்கு சுமதி எங்களுக்காக இவ்வளவு ஐட்டங்களை சமைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதெல்லாம் இல்லைங்க, இறந்து போன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு படைக்கிறது தான் எங்க வழக்கம். ஏன் சுமதி, உங்க அம்மாவுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் பிடிக்காதா? அவங்க செய்வோம். சிக்கன் மட்டன் எல்லாம் உன் தவசத்துல சாப்பிடு. என் தவசத்துக்கு நீ கட்டாயம் வரணும், நான் தனியா சாப்பிட மாட்டேன். நிறைய இருக்கு, நீங்க சாப்பிடுங்க, அப்படியே அவருக்கும் குடுக்கறேன். சுமதி கிட்ட வாங்கி குடுக்குறமே, சாப்பிடுவாங்கற? டேய், பசி வந்தா 10 பறக்கும்ங்கிறது பழமொழிடா, ஆனா இந்த காலத்துல 20 பறக்கும்.
இந்த மாதிரி வட பாயாசத்தோட அவன் சாப்பிட்டு ஆறு மாசத்துக்கு மேலாச்சு. குடுத்தா ஒரு வெட்டு வெட்டுவான் அப்படிங்கிறேன். குடு வசுதேவரே. நந்தகோபரே, திரேதா யுகத்தில் கிருஷ்ணன் கோபியர்கள் இல்லாமல் தனிமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை தனிமையில் அருகில் சென்று விசாரிப்போமா? வாருங்கள் சுவாமி. கிருஷ்ணா, சங்க சைலண்டாக்கு முறைக்கிறான். என்ன அதெல்லாம் அது ஒண்ணும் இல்ல அரவிந்து. இன்னைக்கு சுமதி வீட்டுல காலையில ஒரே கூட்டமா இருந்துச்சு. நாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம். சுமதி எங்களை கூப்பிட்டு எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தேவசம், அதனால சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டுச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே உனக்கும் கேட்டு வாங்கிட்டு வந்துச்சான். இப்ப திருப்தியா? இந்த பாரு, ரெண்டு பேரையும் அடிச்ச. இப்ப சொல்லு, ஏன் எங்களை அடிச்ச? இது சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? எடுத்து விட்டு பொண்ணு கொடுத்தா உடனே வாங்கிட்டு வந்துடா. போய் கொடுத்துருவாங்க. அதுக்கு இல்ல அரவிந்து, இந்த பொங்கல் இத பாரு, நல்லா இருந்தது. ஊட்டி மிளகு, செகந்திராபாத் சீரகம், ராஜமுந்திரி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பொன் வறுவலா வறுத்து பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி பொங்கல் சரவண பவன்ல கூட கிடைக்கிறது இல்லையப்பா. அது மட்டுமா? இது சாதாரண வடை இல்லடா. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா நீ தெரியற, அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா நான் தெரிவேன். இது தொண்டி வடடா. இறந்து போன உங்களை தெய்வமா நினைச்சு படிச்சது இப்படி கேவலப்படுத்திட்டீங்களே. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஏன்டா இருந்து இப்படி பண்ண? பொண்ணு மனசை பத்தி என்கிட்ட சொல்றியா? நான் மிருகம மரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இப்ப மட்டும் என்னவா? வாடாரே. என்ன ராசி பலன் போட்டிருக்கான்னு பாப்போம். கும்பராசி, வீண் வம்பு. வீண் வம்புன்னு போட்டிருக்கா என் ராசிக்கு? நான் என்னைக்காவது வீண் வம்புக்கு போய் நீ பாத்திருக்கியா? உன்னை ஓங்கி அடிச்சாத்தான் உண்டு. இந்த ஜோசியத்தை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா. தம்பி கொஞ்சம் பேப்பர் கொடுப்பா. இந்தாங்க சார். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? உன்னையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறனே. எங்க? கரெக்ட். நேற்று ஈவினிங் நீங்க ராம் தியேட்டர்ல சினிமா பார்க்க வந்தீங்கல்ல? ராம் தியேட்டர் சினிமா பார்க்க வராம வேற எடுக்கிறா வருவாங்க. கரெக்ட். அப்ப கூட நான் உங்க காலை டச்சுக்குன்னு புதுட்டேன். கரெக்ட். ஆமா, காலை விரிச்சியே. ஆமா, மரியாதைக்காவது சார் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ஆமாய்யா. ஒரு ரோவில 24 சீட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆளுகிட்டையும் சார் தெரியாம மிதிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க, சார் தெரியாம மிதிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டே போனா அடுத்து எதையும் வலைன்னு போட்டுருவான். அதுக்காக எரும மாடு மிதிச்ச மாதிரி காலை மிதிச்சிட்டு போவ? நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாடா? டோ, யார பார்த்து எரும மாடுன்னு சொன்னேன்? என் பொண்டாட்டி கூட சண்டை போட போது பாய் தவறி தெரியாம ஒரே ஒரு கழுதல் சொல்லி இருக்கிறா. எரும மாடு நான் சொல்லவே கிடையாது. மொட்டை எரும மாடு நீதான். ஏன் நடக்கிறதே வேற? நான் வேஷ்டி அழுக்கவே வேண்டாம்டா. இப்ப நடக்கிறதே யோசிக்க உண்மைதான் மகாதேவா. இனிமே யாருகிட்டையும் வார்த்தைய விடாத. இன்னைக்கு உன் பிறந்த நாள். எல்லாரும் போல கேக் வெட்டி கிராண்டா கொண்டாடணும் நினைச்சோம், ஆனா முடியல. கையில காசு இல்லடா. ஏன்னா மகாதேவன் ஊர்ல இல்ல, அதனால இந்த பண்ணை வெட்டி கொண்டாடுறோம். தப்பா எடுத்துக்க மாட்டியா? அட்லீஸ்ட்
ஒரு பிரஷ் ஒரு கலர் பாக்ஸாவது உனக்கு பிரசன்ட் பண்ணலாம் நினைச்சோம். கடைசியில அதுக்கு முடியாம போயிடுச்சுடா. நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்காக ஃபீல் பண்ற? இது பாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான பெரிய பரிசா நினைக்கிறேன். ஆமாண்டா, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதே மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கணும். இதான் ஆசை. வர வர சென்டிமெண்டா பேசிட்டேடா. இப்ப உதுங்க. மனசுல அரவிந்த் இருக்கான். தெரியும். சினிமாவில பேச மாட்டேங்கிறேன். ஆனா அரவிந்த் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதுவும் தெரியும். அதுவும் தெரிஞ்சேன்டா பேச மாட்டேங்கிறேன். நாம ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். நாளைக்கே சேர்த்து வைக்கிறோம். ஓகே. அரவிந்த் உனக்காக பீச்ல வெயிட் பண்றான். என்ன பண்றாரு? சுண்டலா விப்பா, உங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? காத்துக்கிட்டு இருக்கான். உண்மையாதா? நான் சாதாரணமாவே போய் சொல்ல மாட்டேன். அதுவும் கோயில் முன்னாடி இருந்து போய் சொன்னா அடுத்த பிறவில சுரியாய பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால உண்மையை தான் சொல்றேன். சீக்கிரம் போ. போ. ஓம் ஜீசஸ். உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? எனமோ நான் உன காதலிக்கிறேன் காலை புறா சொல்லிட்டு இருக்கேன். நடக்காதல நடந்தா சொன்னா பொம்பளை விஷயத்தான் நம்புவாங்க. ஆனா நீ நினைக்கிற எதுவுமே என் விஷயத்துல நடக்காது. நான் பேச வேண்டியதுல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் மூடி மறைச்சிருவீங்க. உனக்கு விளையாடணும்னு ஆசை இருந்தா ஏதாச்சும் விளையாட்ட கத்துக்க. வீணா ஆம்பளை வாழ்க்கையில விளையாடுத. காதல் புரிந்துமா? ஓ உடம்புக்கு தீனி விடுனா ஆயிரம் ஆம்பளைங்க இருக்காங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் குறுக்கிடாத. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை ஒரு நல்ல கலைஞர் நினைச்சேன். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. நீங்க மனுஷனே இல்ல. நீ ரொம்ப பேசு. வரைய தெரிஞ்ச உங்களுக்கு வாழ்க்கை தெரியல. காதல பத்தி மட்டும் என்ன தெரிய போகுது? பார்த்த உன்னை காதலும் பழகுற உன்னை பீச் சினிமான்னு சுத்துறத காதல் இல்ல. இதயத்துல இருந்து வரணுங்க. அது உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா உங்களுக்கு இதயமே இல்ல. யாருக்கு இதயம் இல்ல? காதல ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு தியாகம், இன்னொன்னு துரோகம். ஆம்பளைங்க செய்யறது தியாகம், பொம்பளைங்க செய்யறது துரோகம். இங்க பாத்தியா? நல்லா இருக்க. சாமியோ வலிக்குமுங்க, எண்ணெய் போட்டு தேய்ச்சு விடுங்க. சரியா போடும் சாமியா? ஓ காதலியோட பேரை பச்சை குத்திக்கிறதே ஒரு தனி சுகம். ஹாய் அரவிந்த். ஹாய் ஷிலு. நாளைக்கு சண்டே, ஞாபகம் இருக்கா? ஓ மறந்தே போச்சியா? நல்ல வேலை ஞாபகப்படுத்த. நம்ம பிக்னிக் போறதானே? அடச்ச, நாளைக்கு 1:30 மணிக்கு டிவில தெலுங்கு படம் தொங்க வீட்டி பங்க. சத்யநாராயணா என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா தெரியுமா? ஹோ வாவ். 5:30 மணிக்கு நம்ம அவ்வையார் பாட்டி இல்ல, அவ்வையார் பாட்டி அதை ஆக்ட் பண்ணிருக்கு. ஞான பழத்தை பிழிந்து ரசம் போடு. ஆ கொலை 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 கொலை. நாளைக்கு 10 மணிக்கு ஹோட்டல்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். வரல நடப்பது வேற. என்னடா கண்ணா கோச்சிக்கிட்டியா? நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். பாய். சொல்லு பாட்டி, சொல்லு. ரொம்ப வலிது, தொடச்சுக்கோ. We'll be right back.
அசைவெல்லாம் ஜில் ஜில் ஜம்மா அங்கங்கள் கொல்லுதம்மா அசைவெல்லாம் ஜில் ஜில் ஜம்மா அங்கங்கள் கொல்லுதம்மா பார்வைய போதை பானந்தா உன் கண்ணம் தாழ்போட பாடல் கேட்டு பாவை துடிக்க காற்றில் குழலாட உன் கண்ணம் தாழ்போட பாடல் கேட்டு பாவை துடிக்க பருவ கணினி பாடம் படிக்க பருவ கணினி பாடம் படிக்க பாலூரும் தேன் சாரை பருக கொஞ்சம் தருவாய் உள்ளிமானே விவரம் தெரியாத பொண்ணுமா நீ எதை நினைச்சாலும் உடனே சாதிக்கணும் நினைக்கிறியே வாழ போற இடத்துல எதிர்பார்க்கிற வசதி எல்லாம் இருக்கும்னு என்ன நினைச்சியா திடீர்னு முடிவு எடுக்கிறது பின் விளைவை யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்றது இந்த குணத்தால நீ உடனே மாத்திக்கணுமா இன்னும் நீ சின்ன பொண்ணு இல்ல நான் வேணும்னா தாய்லாட பொண்ணாச்சுன்னு சொல்ல கொடுக்கலாம் போற இடத்துல அப்படி இருப்பாங்களா உன்னை குறை சொல்லுவாங்கல்ல தேதி வேணா மாத்தணும்ப்பா ஆனா என்ன மாத்தணும் நினைக்காதீங்க இத பாருமா நான் ஏதோ என்ன சொன்னாலும்
உன் நன்மைக்காக தான் சொல்லுவேன். நீ அட ஆரம்பிச்சாத என்னால தாங்கிக்க முடியாது. பாரு முடிஞ்சா மாத்திக்கோ, இல்ல மாத்திக்கிற பையனா பார்த்து உன் தலையில கட்டி வச்சிடறேன். ஓகே டாடினா டாடிதான், பின்ன மம்மியா. Please sit down. My dear students, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அதை கேட்ட உடனே நீங்க எல்லாம் சந்தோஷப்பட போறீங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துல நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் நான் புது வாழ்க்கை தொடங்க போறேன். அந்த நிகழ்ச்சியில என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க எல்லாம் கலந்துக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இருக்குங்க சார். என்னப்பா உங்களுக்கு இந்த வயசுல கல்யாணம் தேவையா சார்? இந்த வயசுல தான் இந்த கல்யாணம் பண்ணணும் சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பழகுங்க சார். இல்ல இதை பத்தி முதல்ல ஃபீல் பண்ணீங்களா? Hey, what do you mean? நீங்க எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு நடக்க போறது கல்யாணம் தான், ஆனா 60 கல்யாணம். Come on! விடுறீங்க சார்? சார் கமான் சார், பாத்துக்கிட்டு சார் கமான் சார், ட்ரை பண்ணுங்க சார். நீங்க நினைக்கிறது தப்பு, நான் ஜெயிக்கல. என் மனைவி தான் என்னை ஜெயிக்க வச்சான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ. என் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறதும் என்னுடைய மனைவிதான். ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண மனுஷனா இருந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னால ஒரு பிரின்சிபலா நிக்கிறேன்னா அது காரணமே என்னுடைய மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்த வரம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல உண்மையிலேயே இறைவன் எனக்கு அந்த வரத்தை தந்திருக்கான். 60 கல்யாணங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. புருஷன் மனைவிக்கு இடையே இருக்கிற புனிதமான தாம்பத்திய உறவை சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி கல்யாணங்களே நடத்துறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க உங்க காலேஜ் லைஃப் முடிஞ்ச பிறகு மேரிட் லைஃப் போகும்போது எங்களை மாதிரியே நீங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு இந்த நல்ல நாள்ல நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ். இப்போ என் மனைவி உங்க முன்னால ரெண்டு வார்த்தை பேசுவா. சும்மா சும்மா பேசு. அவருடைய வெற்றிக்கு காரணமே நான் தான் சொன்னாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான உழைப்பு நேர்மை இதுதாங்க காரணம். இதுல என் பங்கு ஒண்ணுமில்லைங்க. என்ன இருந்தாலும் புருஷனை விட்டு விட்டாங்களா பாத்தீங்களா? அதாங்க மனைவி. எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக நானும் என் மனைவியும் நன்றி தெரிவிச்சோம். நமக்கு அறுபதுங்களில் நடக்கல. அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க போலாம். சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வாங்க போலாம். அடிமுத்தாடவும் அடிமுத்தாடவும் இந்த
இன்பம் வளர்க்கும் சிற்பம் இங்கே, இந்த மழைக்கு வெப்பம் இங்கே. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை சொன்ன ஒத்துக்கும் சேட், ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா சேட்டை ஏமாத்ததுன்னு அர்த்தம். பாரமா சேட் கார்த்தியா சொல்றான், புள்ள படிக்க வைக்கிறேன்னு சொல்லி 5000 ரூபாய் வாங்கிச்சு, புருஷன் உடம்பு சரியா இல்லைன்னு சொல்லி 3000 ரூபாய் வாங்கிச்சு, அப்புறம் செத்து போச்சேன்னு சொல்லி 4000 ரூபாய் வாங்கிச்சு, இப்போ அசலு பணம் வட்டியோட சேர்த்து 22000 ரூபாய் ஆச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே பணம் அசலோட வட்டி வந்து சேரலே, வீட்டு மேல ஜப்தி பண்ணும். எவ்வளவு ஆனாலும் சரி, படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோன்னு திருப்பி கொடுத்துறேன் சேர். படிச்சவனுக்கே வேலை இல்லை, இனிமே நீ படிச்சு வேலை போய் அரே போயா, கதையா சொல்றேன் கதை. ஒரு வாரத்துக்குள்ளே பணம் அசலோட வந்து சேரணும், இல்ல சேட் நிம்பல் வீட்டு மேல ஜப்தி போறார். இப்ப போறார். மை ஒன்லி டாட்டர் ஷீலா. என்னது?
காம்ப்ளிமெண்டா கொடுக்கிற பொருளுக்கு நான் கணக்கு வச்சுக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அது போதும். பை தி வே எனக்கு கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆச்சு, அப்ப நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள இது, முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு போலாம். அதான் கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேன் அங்கிள். அப்படியா, ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். ஓகே பாய். வரேன் அங்கிள். பாய் ஷீலா. பாய். இந்த நெக்லஸோட மதிப்பு எப்படி 2 லட்சம் ரூபாய் இருக்கும்? இதுல இருந்து அவருடைய நல்ல மனசும் ஸ்டேட்டஸும் புரிஞ்சிட்டு போய் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு. ஒரு வாரத்துக்குள்ளே பணம் மசோடைய வட்டி வந்து சேரலே, வீட்டு மேல ஜப்தி பண்ணும். என்ன அனிதா, இன்னைக்கு ஷீலா வரல? இல்ல அரவிந்த், என்னோட ஷீலா வந்து 3 நாள் ஆகுது. மேல கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஊட்டி கொடைக்கானல் போலாமா? சேச்சே, அது சுத்த போர். எனக்கு என்ன பாக்குற? இது உனக்குதான் என்னுடைய பிரசன்டேஷன். ஏய், என்ன இது பழைய மோதிரம் போட்டிருக்க? அது விளையாட்ட போட்டேன், அப்பவே தெரியும் இது எனக்கு பொருத்தம் இல்லைன்னு. இப்ப நீங்க வேற சொல்லிட்டீங்களா? இந்த பழைய மோதிரம் எதுக்கு? அரவிந்த், நான் சாகுற வரைக்கும் இந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டேன்.
வாடகையை அட்வான்ஸ்ல கழிச்சுக்கோங்க, நாங்க வீடு காலி பண்ண போறோம். வீட்டை காலி பண்ண போறீங்களா?
உங்களை எவனாவது கிண்டல் பண்ணானா, கேலி பண்ணானா, நீங்க குளிக்கும் போது பாத்ரூம்ல எட்டி பார்த்தானா? சொல்லுங்க பிச்சு பண்ண பிச்சு. இந்த பொண்ணை கிண்டல் பண்ணியா? இல்லைங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், இனிமேல் நுழைஞ்சி கீழே கட்டுற துண்டை மேல போடுற, பிச்சு போடுவோம் பிச்சு போடா. இந்த மவுண்டோட மகாதேவன் காலது மக்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், இனிமே இந்த மகாதேவன் மணியாட்டிக்கிட்டு வரமாட்டான், கையில் அருவாளோட வரலாம், பிச்சு போடுவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப வாடகை கொடுக்க வேண்டியதானே? சில விஷயங்கள் எல்லாம் சொன்ன புரியாது, அனுபவத்துலதான் தெரியும். எப்படியும் சரியான பாதையில கொண்டு போகணும்னு நினைச்சேன், பட் முள்ளான பாதை தான் முக்கியம்னு போறப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா பேசினாவே எனக்கு புரியாது, கல்லுங்கிறீங்க, முள்ளுங்கிறீங்க, கப்பிங்கிறீங்க, ஜல்லிங்கிறீங்க, தார் ரோடுங்கிறீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, நீங்க காலி பண்ண போறீங்க. முதல்ல அதை செய்யுங்க. ஓ காது குருடோ. வாங்க வாடகை. கேட்டன் ஜோலிக்கு போயிருக்கியா? நாளை மேடிச்சு தரேன். நாளைக்கு என்ன, நாலு மாசம் கழிச்சா நீ தரலாம். அச்சனும் அம்மையும் சுகம் தானே? சுகம் தானே, அவருக்கு ஜோலி உண்டு. வரட்டே. நல்லதா? இந்த ஐ அம் சாரி, எங்களுக்கு செக்கா வேண்டாம், கேஷாவே கொடுத்துருங்க. டேய் இது அரவிந்துக்கு வந்த லெட்டரா? வர்ற வழியில போஸ்ட்மேன பார்த்தேன், அவன் கையில கொடுத்தா, நீ போய் அவரை கொடுத்துரு. சரி அப்ப எங்களுக்கு முடியாது. முடியாது 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 முடியாது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே கொழுத்து சத்தம் கொழுத்து சத்தம் கேக்குது. உனக்கு கொடுக்காம நான் போயிருவேனா? எல்லார் வீட்டுல போய் மணி ஆட்டணும், அவங்க காசு கொடுப்பாங்க, அப்பதான் உனக்கு கொடுக்க முடியும். கொடுக்காம ஓடியா போயிருவேன். டோரி கண்ணா, டப்சா கண்ணா, முண்ட கண்ணா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படி இந்த கொலுசு பார்த்தாவே பிடிக்கிறீங்க? அதுவா பாத கொலுசு? அரவிந்த், நம்ம மவுண்டோட மகாதேவன் இல்ல, அவர் ஓம் பேருக்கு ஒரு கவர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்க சொன்னாரு, பிரிக்கட்டுமா? அடுத்தவங்க லெட்டர் படிக்கிறது அநாகரிகம் தான் நாய. ஏய் எனக்கு கவர் அனுப்பிடுவேன் எவனும் இல்லடா. அப்படி இல்லப்பா, ஊர்ல ஏதாவது பெருசுக இருந்து அதுக்கு திடீர்னு மண்டையை போட்டு அந்த சொத்துக்களை ஓம் பேருக்கு வந்திருக்கலாம் இல்லையா, அது சம்பந்தமா இருக்கலாம். சரி பிரிச்சு படி. சொன்னதுக்கு அப்புறம் படிக்கலாம்டா. சொரி நாயே. ஐயோ என்னடா, செத்துட்டாங்களா? இல்லடா, லெட்டர் இங்கிலீஷ்ல வந்திருக்குது. என்னடா என்னாச்சு? இந்த கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷனே போடல, இன்டர்வியூ வந்திருக்கு. எப்படி அப்ளிகேஷனே போடல ஆனா இன்டர்வியூ வந்திருக்கா? ஏண்டா நம்ம திருவிழா அரவிந்த்ன்ற பேர்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏபிசிடி யாரும் இல்ல. யாரும் இல்லையா? டேய் பழம் நழுவி பால்ல விழுந்தா பரவாயில்லடா. அது நழுவி வாயிலே விழுந்திருக்கடா. ஆமாடா, இந்த இன்டர்வியூக்கு நீ போ, உனக்கு நிச்சயம் இந்த வேலை கிடைக்கும். கடவுளா பார்த்தோம் உனக்கு செய்திருக்காரு. உனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிச்சு, அந்த திருப்பதி மலைக்கு நடந்தே போய் முட்டையை அடிச்சிடறேன்டா. சொல்ற எனக்கு இல்லடா இவனுக்கு. இந்த நீ ஒரு வேலை செய்ய, போய் ஸ்ட்ராங்க ஒரு டீ வாங்கிட்டு இருக்க. நானும் வரேன்டா. வெல் மிஸ்டர் அரவிந்த், யூ ஆர் அப்பாயிண்டட். என்ன அசந்துட்டீங்க? என் கேரக்டரே அப்படிதான், அசத்தி போடுவேன். திறமை உள்ளவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்க ஏழு கடல் ஏழு மலைக்கு பின்னால இருந்தாலும் சரி, அமுக்கி போடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இந்தங்க உங்க வேலைக்கான ஆர்டர். என்னடா அது, அப்ளிகேஷனே போடாத வேலை கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அதுக்கு பின்னாடி உங்க வேலை இருக்குன்னு. என் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. அந்த ஆர்டரை கேஷ் போடுறேன்.
போறதுக்கு என்ன காரணம்? நீ தேடி வச்ச வேலை. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது உங்க திறமைக்கு கிடைச்ச வேலை. இது எதுக்குறதுல என்ன தப்பு? என் திறமைக்கு அவன் மட்டும் இல்ல. அதுல உன் சிபாரிசும் அடங்கியிருக்கு. நான் இந்த கம்பெனியில வேலை செய்யறதுனாலதான் உங்களுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கு. பட் அது உண்மை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ணு மேல ஏற்பட்ட வெறுப்புல நீங்க நெருப்பாகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இந்த வேலையை ஏத்துக்கலனா நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். நீங்க ஜாயின் பண்ணுங்க. சுமதி, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மாப்பிள்ளை பத்தி நாங்க எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் புரோக்கர் சொல்லிருப்பாரு. பையனுக்கு பேங்க்ல வேலை, மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வருது. பரம்பரை சொத்துன்னு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் தருங்க. உங்களுக்கு சம்மதம்னா வர ஆவணி மாசத்துல தேதியை குறிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்க விருப்பப்படியே நான் 5000 சந்திச்சு கலந்து பேசி ஒரு நல்ல செய்தியா சொல்லி அனுப்புறேன். சீக்கிரமா சொல்லி அனுப்புங்க. சரிங்க, போயிட்டு வரேங்க. வாங்க வரேங்க. வரேங்க வரேங்க. சுமதி, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. ஏமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். எதுவா இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயமா நினைச்சு சொல்லு. கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டிய நல்ல காரியம். அதை இதுக்கு மேல நான் தள்ளி போட விரும்பல. ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் உங்க பொண்ணுப்பா, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா தான் எடுப்பேன். என்ன நம்புங்க. புது பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? பொண்ணு எல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள பெரிய இடமாமே கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். என்ன பார்க்க வந்தவருக்கு பெரிய வேலை, கை நிறைய சம்பளம், அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கல. பொண்ணை பார்க்க வரவங்க எல்லாம் மாப்பிள்ள ஆயிட முடியுமா? மனசுக்கு பிடிக்க வேணா? நேத்து நடந்ததெல்லாம் வெறும் நிகழ்ச்சி தான். இனிமே அது கூட நடக்காது. என்ன அதுக்கெல்லாம் சேர்த்து நேத்தி முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒரு பொண்ணு படத்தை வரையறீங்க? பெண்கள் விஷயம் எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. Who is this blue jean? வணக்கம். இவங்க நாலு பேரு யாரு? இது சுமஜி, அதுக்கு பக்கத்துல நிக்கிறது அவங்க அக்கா வசுமஜி, அதுக்கும் பக்கத்துல நிக்கிறது அவங்க சின்னம்மா பாசுமதி, அதுக்கும் பக்கத்துல நிக்கிறது பானுமதி. இவங்க எல்லாரையும் பெத்தவங்க. எல்லாம் ஒரே ஜாதியா இருக்கிறாங்க? அது ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல ஒட்டி போறவங்களாச்ச. உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம். நாலு பேர் அதை தெரிவேன். குடிச்சிருக்கீங்களா? சுமதியா? குடிச்சேன்னு மட்டும் கேட்டாலே, ஆனா ஏன் குடிச்சேன்னு கேட்டாலா? நான் கேக்குறேன், நாம ஏன் குடிச்சோம்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பந்து காரிலாரி ஓடல. சின்ன குழந்தைங்க குடிக்கிறதுக்கு பால் கிடைக்கல. கர்ப்பிணி பெண்கள், வயசான பெரிய மனுஷங்க ஆஸ்பத்திரி போக முடியல. அவ்வளவு ஏன் உன்னையும் என்னையும் மாதிரி கல்யாணமாகாத பசங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு இல்ல, பட்னி ஹோட்டல் இல்ல, அதான் குடிச்சு. சாப்பாடு கொண்டு வர. சோறு வந்தா அரவிந்துக்கு தெரியாம திங்கணும். தட்டுல சோறு வரும், அவளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறோம். ஓகே
ஓகே, உனக்கு தட்டு எனக்கு சோறு. உடையச்சு சோறு. என்னடா எடுப்பு சோறு? வேர் இஸ் தி சோறு கமிங்? சார் ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணு கிட்ட டிபன் கேரியர் வாங்காத வாங்காத பொங்கல் கொடுத்தப்பவே விட்டு விசிறி அடிச்ச தன்மான தமிழர்கள் நாம இந்த மாதிரி எல்ஐசி மாதிரி தூக்கிட்டு வந்தா எவன்டா சாப்பிடுவான்? ஏண்டா அவனுக்கும் உரம் வாங்கி கொடுத்தியா? சும்மா அடிக்கிறேன். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறப்போ உதவி பண்றதா மனிதன்? இத போய் திருப்பி தரேன் சொல்றியே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டம். சரி சரி வாங்க, மூணு பேரும் ஒண்ணு செஞ்சு சாப்பிடலாம். அடிச்சீங்களா? நான் எங்க அடிக்கிறான்? வந்தா சும்மா என்ன போட்டு மண்ணு வருது அடிக்கலன்னு சொல்றீங்க? அண்ணா அது ஒண்ணும் இல்லைங்க, மாடு ஏதாவது மூத்திரம் போயிருக்கோம். நாங்க ஒண்ணும் போதும் போதும் வாங்க. எப்பதான் திருத்த போறீங்க? என்னமாமா, அக்கா புடவையை நீங்க மடிச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி புடவை நான் மடிக்காம வேற எவன்டா வந்து மடிப்பான்? நல்ல வேலை நான் புடவை துவைச்சதும் பார்க்கவே இல்ல. ஆமா, எங்க எவ்வளவு தூரம் இன்னைக்கு பந்து? பஸ் எல்லாம் இல்ல, அதான் உங்களையும் அக்காவையும் பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமா அக்கா, எங்க வாடா வா, உன்னைத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாசம் மாசம் ஏதோ கஷ்டம் நிட்டு மாமா கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போறியாவே. அவன் கேட்டா நான் கொடுத்தேன், உன் தம்பிதான். என்னக்கா சொல்ற? அக்கா எங்கடா சொன்ன, நான் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாண்டி பஜார்ல என்ன நடந்தது? என்ன நடந்தது பாண்டி பஜார்ல? நீயா என் காலை வந்து விழுந்து மாமா பஜார் வாங்கி கொடுங்க, மாமா பஜார் வாங்கி கொடுங்க கெஞ்சின, சரி போனா போயிட்டு போகுதுன்னு பாண்டிய நான் வச்சுக்கிட்டு பஜார் உனக்கு கொடுத்தேன். இதுதான் பாண்டி பஜார் நடந்துச்சு. அக்கா மாமா இதையோ மறைக்கிறாரு, அவர் முழிக்கிற மொழியே சரியில்லை, விட்டுறாத புடி. அப்படியா விஷயம்? இத பாருங்க, இனிமே வாடகை விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இத நீங்க பாத்துக்கங்க. அங்க பாத்தியா, வழக்கமா மகாதேவன் தான் வாடகை வசூல் பண்ண வருவான், ஆனா இப்ப மகாதேவியே வந்திருக்கு. ஓ, அவர் சம்சாரமே வந்திருக்கா? அப்படி நான் கொலுசு மேட்ட அவுத்து விட்டுருவோமா? கொலுசு மேட்ட அவுத்து விட்டனா வாடகை படம் எப்படா வரும்? கரெக்ட். இத சமாளிக்க ஒரே வழி என்ன? வாடகை கொடுக்காம இருக்க ஒரே ஐடியா அருண் ஐஸ்கிரீம் தான். அருண் ஐஸ்கிரீமா? ஐஸ் வைக்கிறோம். ஓகே. எப்படி நில்லு? என்ன உங்களை பார்த்து புதுசா இருக்கு, உங்களை நான் பார்த்ததே இல்லை. அடி பாவி, இந்த காலனிக்கே சொந்தக்காரி நான் தான். ஆமா, வாடகை எல்லாம் ஒழுங்கா குடுக்கறியா இல்லையா? எவ்வளவா? உன்னை பார்த்துதான் என் புருஷன் வாடகையை உங்ககிட்ட கேட்கறது இல்ல போல இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சு பாத்து. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, அதனாலதான் கேட்டேன். வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு நான் ஒரு மாதிரியா கொடுத்துறேன். எந்த காலேஜ்? கழுத்துல தாலிய பார்த்தா தெரியல. தாலியா? அழாதப்பா. பின்ன என்ன, மகாதேவன் எவ்வளவு வயசானவர், அவருக்கு போய் இவ்வளவு சின்ன பொண்ணை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிருக்காங்க? ஐயோ இல்லங்க, நான் ரெண்டாம் தரம் இல்ல, முதல் தரமே நான் தான். முதல் தரம்? ஆமா. என்னடா இது அநியாயமா இருக்குது, மகாதேவன் எவ்வளவு வயசானவரா இருக்காரு, ஆனா அவரு ஒய்ஃப் எவ்வளவு இளையா இருக்கீங்க நீங்க. நான் வந்து இங்க வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன். இவங்களை வாடகை வாங்க விடலாம் மாட்டா. இங்க இருங்க, உங்களுக்கு பதிலா நாங்க வாடகை வசூல். டேய் போடா, எப்படி சேர போடு? போடா சேர, உட்காருங்கம்மா. அப்புறம் உட்காருங்க, நீங்க சீக்கிரம் வசூல் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன, நான் மார்னிங் ஷோ போகணுங்க. ஐயோ Thank you.
எல்லாம் இருக்கா? இந்தாங்க எல்லாரும் வீட்டு வரையில இருக்கு. சரியா இருக்கு. ஆனா ஒரு வீட்டு வாடகை குறையுதே. எத்த வீடா இருக்கும்? எதுத்த வீடா? யார் இருக்கா? அதுல நாங்க தான் இருக்கோம். நீங்க தானா? அப்ப வாடகை? வாடகை வாடகை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாதிரி அழகரம் பாத்திருக்கியாரா? இந்த 20 நூற்றாண்டுல இது வரைக்கும் பார்த்தது இல்ல ரகு. இந்த மாதிரி உதவிகளுக்கு நாங்க எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. உங்க செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்குறது இல்ல, கொடுத்தா மறுக்கறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு 200 ரூபீஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். 200? இந்தாங்க வாடகையோட சேர்த்து கொடுத்துருங்க. என்ன லேக்கோ, வாடகை எல்லாம் ஒழுங்கா வசூல் பண்ணிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி கரண்ட் பிடிக்கிற சமாச்சாரம் இல்ல வாடகை வசூல் பண்றது. நானே வீடு வீடா போய் மணி அடிச்சாலும் கொடுக்காதவங்க, கொடைய தூக்கிட்டு போற உன கொடுத்துருவாங்களா? மகாதேவன் காலனி பசங்க ஒண்ணும் மடையனுங்க இல்ல, தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சர்வ சாதாரணமா எல்லாருக்கிட்டயும் வாடகையை வசூல் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கிட்டயுமா? நம்ம கொடுத்து கொடுத்துருக்க மாட்டாளே. சரி சரி, மச மச நிக்காம இதை எடுத்துட்டு போய் பீரோல வைங்க. என்னது, நமக்கு குறையற மாதிரி இவளுக்கு 400 ரூபாய் குறையுது? என்ன வாடகை 400 ரூபாய் குறையுது? அது எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டேன். வேண்டப்பட்டவங்களா? எனக்கு தெரியாம யாரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, முதல்ல அடுப்புல தீயுது என்னன்னு போய் பாருங்க. நாம தான் கொலுசு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இந்த புறம்போக்கு பசங்களுக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இவ யாருகிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே மாட்டி கூடாத, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாட்டு மட்டும்
என்ன சார், எல்லாரும் வெளியே போறாங்க, என்ன சார் விஷயம்? ஆபீஸ் வரவழியில அப்பாவை பார்த்தேன். போன வாரம் உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே சொன்னாரு. அந்த மாப்பிள்ளைய உங்களுக்கு பிடிக்கலன்றதையும் சொன்னாரு. அத நீங்க நீங்க என்ன, நீ உன் மனசை விட்டு நான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் தருந்த மாதிரி மனசு தரும் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட பழகுனத நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் மனசுல நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன். அவருக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன். இனிமேலாவது நீங்க ஒரு நல்ல ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். Bye.
புது அரவிந்த், இனிமே சந்தோஷம் சிரிப்பு எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். வாங்க ஐயா, சின்ன கருப்பு செய்தனோ தப்புத்தேன். அதுக்காக பெரிய தேவர் என்ன சொல்றாரு? ஆக கிராமத்து கட்டுப்பாடு ஒண்ணு இருக்குல்ல, கிராமத்து கட்டுப்பாடு ஒண்ணு இருக்குல்ல பெருசு. ஆக பத்துப்பட்டு ஜனங்களும் எட்டு ஊர்ல வந்து இங்க கூடியிருக்காங்க. அதனால இந்த ஊர் பஞ்சாயத்து முறைப்படி நாம எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறோம்னா,
என்ன சினிமாவை பார்த்து இப்படி கெட்டு போறீங்க? சாரி, நிச்சயதார்த்தம். பின்ன டேய் கண்ணாடி கழட்டுகிற கபோலி பசங்களா, எங்க பாக்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, இத கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. இந்த காலனியே ஒன்னா திரண்டு வந்திருக்குதுன்னா அது தம்பி அரவிந்தக்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். உங்க சம்மதத்துக்காகத்தான் வந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த காலனியே ஒன்னா சேர்ந்து அரவிந்த் பக்கம் இருக்கீங்க. சுமதியை பெற்றுட்டதுனால தட்ட வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதனாலதான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம், கொடுங்க. அப்ப என்ன வாங்கிக்க வேண்டியதானே? அப்பா, பூக்கடை எங்கெல்லாம் தேடுறது? இந்த கடையில வாங்கிடலாம்டா. இது செத்தவங்க போடுற பூ தானே? ஆமா, அப்ப இது வேணாம். பூ வாங்குறீங்களா? என் குடும்பத்தையே கை வைக்கிறீங்களா? வர்றேன். மல்லிகைப்பூவே கொடு, ஒரு அஞ்சு மணம் போடு. மொட்டா வேணா, மலர்ந்ததா கொடு. டாய், அதே மாதிரி சாரா, வாங்க. வணக்கம். மலர்ந்த மல்லிகைப்பூ யாருக்குடா வாங்குறீங்க? அம்பாளுக்கு. எங்கிட்ட காது குத்து வேலை வச்சுக்காத. ஏன், என்ன விஷயம்? அம்பாளுக்கு யார மல்லிகைப்பூ வாங்குவாங்க? அப்புறம் கதம் வந்தாலும் வாங்குவாங்க. முதலே சொல்லு. என்ன கேட்ட? ஆயா விட்டுறான். ஆயா கிட்ட கேட்கறதுக்கு ஒன்னே கிட்ட குட்டு. நாய, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கால்டா பண்ணிட்டு ஏமாத்திர வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. பிச்சு போடுவ பிச்சு. சாரி, என்னடா முடிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அவை வேண்டாம், பூ வாங்கி கொடுத்தா வேண்டாங்கிற. இங்க இவனுங்க பூ வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல அவ காலனிக்கு போயிட்டு வந்திருக்கா. சோ, ஒன்னு ஒன்னு நாலு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள். சார், எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. சுமதி வாங்கி கொடுத்தா, அதனால அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலான்ட்டு மல்லிகை பூ வாங்கிட்டு போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல. அது மட்டும் இல்ல, உங்க சம்சாரம் லேகா எங்களுக்கு அக்கா மாதிரி, நீங்க எங்களுக்கு மாமா மாதிரி. அதனால எதையும் தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் இனிமே கொலுசு பின்னாடி திரியறதை விட்டுட்டு நல்ல மனுஷனா திருந்தி வாழுங்க. நாங்களும் உங்ககிட்ட எந்த பைசாவையும் கேட்க மாட்டோம், ஏன்னா நாங்க திருந்திட்டோம். அப்படியும் மீறி நீங்க தப்பு செஞ்சா நாயிருங்க. நீங்க மகாதேவ வேஸ்டை அவுத்து விட்டான்னா மனசு மாறித்தான் அர்த்தம். புரியலையே. இனிமே மகாதேவன் தப்பான காரியத்தை பார்க்க மாட்டான், நல்லதையே பார்ப்பான், நல்லதுக்காகவே செயல்படுவான். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு ஆறு மாதம் பூ வாங்கி தரட்டுமா? நீங்களே வாங்கி. வெல்டன் சுமதி, வெல்டன். நீங்க போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டீங்க, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். என்ன மிஸ்டர் அரவிந்த், இப்ப என்ன சொல்றீங்க? நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டதுனால உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுகளையும் தப்பா நினைச்சிட்டேன். சுமதி என்ன மாத்திட்டாங்க சார். நான் உங்க கதைக்கு டிசைன் பண்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நானும் என்னோட கதைக்கு இவர் டிசைன் பண்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். நீங்க ரெண்டு பேரும் சொல்றத பார்த்தா உங்களுக்குள்ள. ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்ப நாங்க வரோம் சார். அடுத்த இசுல உங்களோட கதையை தான் வெளியிட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரொம்ப கெட்டு போச்சியா? இந்த காலத்து பொண்ணுங்க எது வேணாலும் செய்வாங்க போல இருக்கு. புருஷனு கூட பார்க்காம கொலை கூட செய்யறாங்கயா. அப்படிதான் நடக்கும். கலிகாலம் இது, கலிகாலம். வீட்டுல சௌக்கியமா இருக்கீங்களா? உள்ள கூட்டுப்படா.
வேலையை பாக்குறது விட்டு எங்க சுமதி, கல்யாணம் ஆயிட்ட எங்களை எல்லாம் மறந்துடுவேல்ல. குழந்தை பிறந்தாலும் நான் உங்களை எல்லாம் மறக்க மாட்டேன். சரி சரி பாக்கலாம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க தான் மிஸ்டர் அரவிந்தா? ஆமா சார். உங்களுக்கு தொழிலதிபர் ராஜரத்னத்தை தெரியுமா? தெரியாது. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். உங்களுக்கு மிஸ்டர் விஜய் தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் வைஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல? ஐ அம் ரைட்? சாரி சார், அவங்களும் எனக்கு தெரியாது. தொழிலதிபர் ராஜரத்னமும் அவர் மேனேஜர் விஜயும் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே, அதாவது தெரியுமா? நோ சார், எனக்கு எதை பத்தியும் தெரியாது. அவர் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெரியாதே தெரியாதுன்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியும். என்ன சார் இது? மெட்ராஸ் சிட்டியையே ஒரு மாசமா கலக்கிட்டு இருக்க, தினத்தந்தியில இருந்து மாலை முரசு வர பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருக்காங்களே, இத போய் தெரியாதுன்னு சொல்றீங்களா சார்? சார், ஸ்டான்லி ஆஸ்பத்திரில ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரே பிரசவத்துல 9 குழந்தைங்களை பெத்தாங்களே, அந்த அம்மாவோட பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐ டோன்ட் நோ. நீங்க சொல்ற இதே தினத்தந்தி, தினமலர், மாலை மலர் எல்லா பத்திரிகையிலும் பக்கம் பக்கமா எழுதினாங்களே, இது கூட தெரியலன்னு சொல்றீங்களே, என்ன சார் நியாயம் இது? அரவா பின்னிட்டே கவனம் வாங்கி நீ மாட்டு, அந்தாள கூண்டுல ஏத்து. ஒரு மாசமா விஷயமா அலைஞ்சிட்டு இருந்ததால நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. ராஜரத்னத்தையும் விஜய் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் மனைவி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால திட்டவட்டமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செஞ்சீங்க செஞ்சீங்க செஞ்சீங்க. இவங்க மிஸ் அரவிந்த், இவங்க தான் விஜயோட மனைவி. இவங்க நல்லா பார்த்து சொல்லுங்க, இவங்க உங்களுக்கு தெரியும். சீலா,
ஷீலா, இது என்ன அலங்கோலம் ஷீலா? என்னாச்சு? நீ எப்படிங்க? சொல்லு ஷீலா, என்ன நடந்துச்சு? தண்டன அரவிந்த், தண்டன, உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. ஆடம்பரமா வாழ ஆசைப்பட்டனா விஜய சந்திச்சு அவரோட வசதியை பார்த்து அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வசதிக்கு காரணம் அவரோட முதலாளி ராஜரத்னம் தான். வருஷத்துல 300 நாள் ஃபாரின்லயே இருக்கிற அவரு ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்தாரு. அவசரமா என் புருஷனை வர சொன்னதால அன்னைக்கு ராத்திரி அவரை பார்க்க போனாரு. Yeah, tomorrow morning flight, I'm leaving to Japan. Yeah, yeah. You contact my manager. Yeah, okay. Vanakkam, sir. Ah. Foreign and the person on the morning flight loan there. Abdingla. Or a Mukimana Vishim Passer to Kaka, Unana Varsulin there. In another bottle there? Unala. Lab test to Kavandrika. It were a powerful acid. Kunjum Patale, Kay Yanjiro. Vijay, Na Kulichite, Malawa wait pondre. It is safer trial lodge. Malawa. Okay, sir. Vijay, உன்ன எதுக்காக அவசரமா வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார். ஃபாரின்ல நான் ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதனால மேக்ஸிமம் என்னால இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. சோ ஃபாரின்லயே நான் செட்டில் ஆயிடலாம் டிசைட் பண்ணிட்டேன். இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். ஐ மீன் உன்னை ஓனர் ஆக்கிட்டேன் சார். அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் கோ த்ரூ இட். 15 வருஷமா சின்சியரா என்கிட்ட வேலை பார்த்ததுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் சார். இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். உண்மையிலேயே நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் ஒண்ணு கேட்பேன், அதை கொடுப்பிய. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் சார். விஜய், நீ உட்கார்ந்து இருக்கிற சேர்ல நான் உட்கார்ந்தா நீ என்ன நினைப்ப? நான் உட்கார்ற சேர்ல நீங்க உட்கார்ந்தா அத நான் கௌரவமா நினைப்பேன் சார். நீ போட்டிருக்கிற ஷர்ட் நான் போட்டா அப்ப என்ன நினைப்ப சார்? அத நான் பெருமையா நினைப்பேன் சார். குட், வெரி குட். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் உன் வைஃப் நான் யூஸ் பண்ணா அதையும் பெருமையா தானே நினைப்பேன்? டோன்ட் கெட் எமோஷன், ரிலாக்ஸ் விஜய், ரிலாக்ஸ். ஏன் டென்ஷன் ஆகுற? நான் அதிகம் பேச விருப்பப்படல. நாளை காலையில 10 மணிக்கு நான் இந்த நாட்டை விட்டே போறேன். அதுக்குள்ள யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா சொல்லு. ஏங்க இவ்வளவு லேட்டு? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன முகத்துல இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அந்த விஷயத்த கேட்ட நீயே அசந்திருவ. அசரது இருக்கட்டும், முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. அத உடனே சொல்லிட்டா எப்படி? சஸ்பென்ஸ் வேணாமா? என்கிட்டயே சஸ்பென்ஸா? ப்ளீஸ் வேணாங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்ப நான் யாரு? ஜேஜே கம்பெனியோட மேனேஜர். அது இன்னைக்கு வரைக்கும் தான், நாளையில இருந்து கம்பெனியோட ஓனரே நான் தான். அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீங்க முதலாளியா? ஆமா ஷீலா, என் முதலாளி என்ன கூப்பிட்டு நாளைக்கு நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன். அதனால இனிமே இந்த கம்பெனிக்கு நீதான் முதலாளின்னு சொல்லிட்ட. ஆமா, எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ எனக்கு மனைவியா இல்லாட்டி இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்குமா? நீங்க ரொம்ப புகழ்றீங்க. சரி சரி, லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. முதலாளி இன்னைக்கு பார்ட்டி கொடுக்கறாரு, சீக்கிரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிங்க. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. நாளையில இருந்து இது நமக்கு சொந்தம், வா மேல போலாம். உள்ளவா? வெல்கம், உட்கார். கல்யாணத்தை போ, உங்களை பார்த்தது மறுபடியும் இப்பதான் பாக்குறேன். ஷீலா, ஒண்ணும் இல்ல, நீ சாரோட பேசிக்கிட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
கோல்டிங் சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். விஜய் ரொம்ப நல்லவன். அவனை புருஷன அடைய நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, 15 வருஷமா அவன் என்கிட்ட விசுவாசமா வேலை பார்க்கறான். அதனாலதான் என்னோட என்டையர் ப்ராப்பர்ட்டிய நான் அவன் மேல எழுதி வச்சிருக்கேன். நினைச்சிட்டு இருக்காரு, நடந்துக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல? இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது. ஏமா உணர்ச்சி வசப்படுற, போன் எங்க இருக்கு? உன் புருஷன் கீழே போன் பண்ண போயிருக்கானே, இதுல இருந்தே புரியல? என்னோட 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை உன் புருஷன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன், அதுக்காக உன்னை எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கான். என் புருஷன் ஒண்ணும் அப்படிப்பட்டவர் இல்ல, நான் இப்பவே அவரை கூப்பிடுறேன். ஏய் கம் ஆன் யா, எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீயே அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. என் முதலாளியோட நீ ஒரு நாள் தங்குறதுனால உன்னை ஒண்ணு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். டேக் இட் ஈஸி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனுக்கு கூட்டி கொடுக்குறியே, உன்னை என் புருஷன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. சும்மா நடிக்காதடி, என்ன பத்திரி வேஷமா போடுற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேறோட்டனோட சுத்திக்கிட்டு இருந்த, என் வசதியை பார்த்து தானடி நீ என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்ட? அந்த வசதி நிலைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை போ சொல்றேன். மாதிரி காம வெறுப்பிடித்து மிருகத்தை விட்டு வைக்கிறது தப்பு. பிளீஸ் எல்லா பொண்ணுகளுக்கும்
ஒரு பாடமா இருக்கட்டும். தொழிலதிபர் ராஜரத்தினம், அவரது மேனேஜர் விஜய், இருவர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷீலா தற்காப்புக்காகவும் தன் கற்பை காப்பாற்றுவதற்காகவும் நடந்த போராட்டமே இரு கொலைகளுக்கும் காரணம் என்று கோர்ட்டு கருதுவதால் குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இனிமேலாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுவே போதும்.